நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். இப்பொழுது ஜோதிடம் சார்ந்த விளக்கங்களை உங்களுக்காக வழங்க இருக்கிறது. ஜோதிடம் பார்த்து சலுத்து போனவர்களுக்கும், எப்படா நம்ம ஜோதிடத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சிக்கலான்ற நேரத்துக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏஎல்பி என்கின்ற முறையில் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் அவர்கள் நம்மிடையே வந்து அவருடைய அனுபவங்களையும் ஏஎல்பி ஜோதிடத்துடைய துல்லியம் சார்ந்த விஷயங்களையும் நமக்காக சொல்ல இருக்கிறார். அவரிடம் உங்கள் சார்பில் நிறைய கேள்வி இருக்கிறது, கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம். அதாவது நம்ம எப்போ ப்ரொசீஜரே பார்த்திங்கன்னா, ஜாதகம் பார்க்க போகணும் அப்படின்னா நம்ம ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஜோதிடரை தேடி, அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ நம்மளுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் தான் ஜாதகம் பார்க்கணுங்கிற அமைப்பு இருந்தது. இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் வேல்டில் இருக்கோம். டைம் இல்லைங்கிற வார்த்தையை சும்மா இருக்கிறவங்க முதல் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க, டைமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்ம லேட்டஸ்ட்டாக சிஸ்டம் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், அதில் வந்து நம்ம துல்லியமான ஒரு விஷயத்தை சாஃப்ட்வேர் டவுன் பண்ணிடுறாங்க. அதை தான் இந்த ஏஎல்பியில் வந்து பொது உடமத்தி ஐயா வந்து ரொம்ப எளிமை, மிகவும் துல்லியம். இதுக்கு வந்து அவர் கற்றுக்கிறவங்களுக்கு படிப்பறிவு ஸ்லாட்டே அவர் கொண்டு வரல. நீங்கள் என்னது படிச்சிருந்தால் தான் இதுக்குள்ளே என்டர் ஆகணுங்கிறது கிடையாது. பேசிக் மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், நாங்கள் கைட் பண்ணிடுறோம்னு எளிமையாக இருக்கிறேன். அந்த எளிமையில் துல்லியம் இருக்குமான்னு சந்தேகம் இருக்கிற விஷயங்கள் தான் இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருந்த நபர் அவருக்கே தெரியாத ஒரு விஷயத்த நான் இதில் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னேங்கிற அனுபவம் இருந்தேன்னா ஒன்று பகிர்ந்துக்கலாம். நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு அனுபவம், சமீபத்தில் நடந்த ஒரு அனுபவம். அனுதினமும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர், நண்பர். திடீர்னு ஒரு நாள் இரவு எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. சரி கொடுங்க அப்படின்ற, நம்மக்கிட்ட தான் ஏஎல்பி டூல் இருக்குது, நம்ம இதுக்கு பயப்படணும், கொடுங்க. எதுவாக இருந்தாலும் ஏஎல்பின்ற ஒரு ஜோதிட முறை நம்ம கையாளுறோம், அது துல்லியமாக பலன் சொல்ல போகுதுன்னு நமக்கு தெரியும். கொடுத்த உடனே அவங்க டேட்டா பார்த்து டைம் ஆஃப் பார்த்து பிளேஸாக பார்த்து சொல்கிறாங்க, விருச்சிக லக்னம் ஏஎல்பியாக போகுது. அப்போ 1-6 கூடியவன் லக்னாதிபதி, கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட வழக்கு இவங்க மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்ன உடனே, சொன்னதுக்கப்புறம் தான் என்னுடைய நண்பருக்கே தெரியுது, ஆமாம் கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு லிட்டிகேஷன் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது சம்மந்தப்பட்ட ஜாதகம் தெரியல, அவருக்கு தெரியல. இந்த விஷயம் பேசுனதுக்கப்புறம் தான் அவருக்கே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து விருச்சகம் ஏஎல்பி போகும்போது அந்த 6 அதிபதி எனக்கூடிய செவ்வாய் வந்து எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் இருக்கிறார். ஸோ இந்த பிரச்சனை அவங்களுக்கு நீடிச்சிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஏஎல்பி ஜோதிட முறை மூலமாக சொல்லும்போது அவர் ரொம்ப வியந்து போகிறார். வியந்து போய், ஆமாம் எனக்கே தெரியாது, இப்போ உங்ககிட்ட அவங்க பேசும்பொழுது ஆமான்னு சொல்லும்போது தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதுதான் இந்த ஜோதிட முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓலைச்சுவடியில் பார்க்குற மாதிரி, ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்க்குற மாதிரி எல்லா விஷயத்தையும், நிகழ்காலத்தை, கடந்த காலத்தை, எதிர்காலத்தை சுட்டி காட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப வியந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணாங்க, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் கேட்குறாங்க. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அமையுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு வேண்டாம். ஆனால் வீடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கால் ஊனமானவர் இருப்பார் அப்படின்ற, வீட்டு பக்கத்துலேயே அவங்க இடத்து பக்கத்துலேயே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கால் ஊனமானவர் இருக்கார். இதெல்லாம் பார்த்து வியக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடர் முறையிலே இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எளிமையான துல்லிதம், அதுதான் அது விஷயம். அது மொபைல்லே வந்து, இது வந்து சிஸ்டமோ லேப்டாப்போ எதுவும் தேவையில்லை, மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும், அவ்வளோ அக்யூரேசியாக நம்ம வந்து பலன் சொல்லிடலாம். அவர் ரொம்ப வியந்து போனார் அன்னைக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டார். இது சாத்தியம் தான் அப்படின்னு அவங்க கூடவே இருந்து பார்க்குறப்ப, இவர் திருமண முகூர்த்தம் பார்க்குறாரு, வேலை கிடைக்குதான்னு சொல்லுவாருன்ற ஒரு இதில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனே கரெக்டாக அவங்க வீட்டுக்காரமாவுக்கு தான் தெரியுது. ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்போம் நம்ம பிரச்சனை எப்போ தீருன்ற விஷயங்கள். அப்போ நல்லவளை உங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் வீடு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அது ஒரு கரெக்ட். அதுக்கப்புறம் தான் அவரே வந்து, ஆமாம் அப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவங்களே வந்து ஒரு சிவபக்தர் தான், ருத்ராட்சலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, இது ஒரு ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக இன்றைக்கி சொல்ல முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஜோதிட முறையில் எல்லாமே, எல்லா A to Z, வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், PR சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லா விஷயத்துமே இந்த ஜோதிட முறையில் துல்லியமாக சொல்ல முடியுது அப்படின்றது தான் இதோடைய ஹைலைட்டான விஷயமே அதுதான். அப்போ நீங்கள் இவங்களை இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இதை வந்து பொதுவடமூர்த்தி ஐயா வந்து மிக எவ்வளவு மெனக்கெட்டுருக்கணும். நீங்கள் ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு, அவங்களுக்கே தெரியாத இடத்துல ஒரு பிரச்சனை, அதுவும் அந்த கிரகம்தான் அவங்களை காமிச்சு கொடுக்குறேன். அந்த காலகட்டத்தில் இவங்க இது மாதிரி இடத்துல இருக்கணுமேன்றப்போ தான்
அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஓ நம்ம இடத்துல எதுவும் லீகலாக பிரச்சனை இருக்குமோன்னு பார்க்குறப்ப ஆமான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கோயில் தான் சொல்லியிருக்காங்க பரிகாரம். நேராக போய் எனக்கு வந்து இந்த இதில் அமௌண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து நிலத்தை அபகரித்து தர யாகம் பண்ணுறேன் அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலாக போய் இறைவன் இறைவனை தாண்டி ஒரு பரிகாரம் என்ன கிடையாது கிடையாது கிடையாது. அந்த அளவுக்கு கோயிலுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும், அவங்களோட நேரமும் கரெக்டாக கோயிலுக்கு போகணுங்கிற அமைப்பில் தான் இருந்திருக்கும். கரெக்ட் கரெக்ட். நீங்கள் நிறைய பேருக்கு நம்ம மொபைலில் பார்த்து சொல்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு டவுனாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் மொபைலில் உள்ள அந்த ரொம்ப அக்யூரிசி அப்படிங்கிற விஷயம் அதில் கிடைச்சிருது, ரொம்ப கிடைச்சிரும். அந்த டைமிங், நீங்கள் கேட்குற டைமிங், நீங்கள் சொல்கிற ஊரை பொறுத்த வரைக்கும் இன்டெப்த் என்ன என்ன போகும். இதை தாண்டி எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னத்துலேயும் மேக்ஸிமம் அவங்களுக்கு உண்டான தீர்வு வந்து 100% வந்துடும், 100% வந்துடும். இதில் இல்லாதது எதுவுமே இல்லை. இப்போ ஜாதகம் இல்லைன்னா டக்குன்னு பிரசனம் பார்ப்போம். அது ஏஎல்பி முறையிலேயே வாஸ்து வச்சுருக்கோம், ஏஎல்பி முறையிலேயே நியூமராலஜி வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருச்சு கட்டுக்கட்ட போகிறோன்னா அவர் எல்லா விதமான மூங்கிலும் ரெடி பண்ணி வச்சுருப்பார். முட்டி உடஞ்சிருக்கலாம், ஜாயிண்ட் உடஞ்சிருக்கலாம், கை உடஞ்சிருக்கலாம், தோள்பட்டை உடஞ்சிருக்கலாம், எல்லா வித மூங்கிலையும் ஒரு ஒரு செட்டு வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்கு அவங்க சிவி வளைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ஜோதிட முறையில் பல தரப்பட்ட மக்கள் பல விதமான பிரச்சனையிலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி அனுப்புறது அது முறையில்லை. அதனால் எல்லா விதமான விஷயத்தையும் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் புதுடைய மூர்த்தி சார் வச்சுருக்காரு. ஏஎல்பி ஜோதிடம் என்பது அவங்க வீட்டில் இருக்க ஒரு நபருக்கே அந்த பிரச்சனை தெரியல, ஆனால் நம்ம அதை சொல்லி அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே விஷயம். தெரிஞ்சுக்க வச்சுருக்கீங்க, அவங்க தேடிட்டு ஆமான்னு உங்கள்கிட்ட வந்து இது சொல்கிறாங்க அவங்க விஷயம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எதுக்காக இப்போ ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம், நான் ஏதோ ஒரு தொந்தரவு உங்களுக்கு போயிட்டுருக்குது அப்படின்னா ஒரு தடவை ஒரே ஒரு கன்சல்டேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த விஷயங்கள் போயிட்டுருக்குன்னா எப்போ மாறும், எப்படி மாறுங்கிற விஷயத்தை வந்து கொண்டாந்து தந்துடுற விஷயங்கள் தான். தேவையில்லாத பரிகாரங்கள் என்றைக்குமே கிடையாது. உங்களை வந்து பெரிய லெவலில் பொருளாதார சிக்கலில் இழுத்து விட்டு இருந்திருந்தாங்கன்னா அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான தீர்வு இந்த ஏஎல்பி தான். ஏஎல்பியில் மட்டும் உண்மையிலே அந்த தீர்வு ரொம்ப துல்லியமாக இருக்கும். முடியும் முடியாது, சில பேருக்குலாம் சொல்லிடுவோம் அதெல்லாம் முடியாது, 10 வருஷம் அனுபவிச்சு தான் ஆகணும், 5 வருஷம் அனுபவிச்சு தான் ஆகணும், அப்படியும் ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஜோதிடம் பார்த்த உடனே தீர்வு அப்படின்னு சொல்ல முடியாது. 50 லட்சம் ரூபா கடன் வாங்கி வச்சிருப்பாரு, ஜோதிடம் பார்த்த உடனே ஜோதிடர் 50 லட்சம் பணம் தரப்போறாரு கிடையாது. இப்போ வந்து அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அந்த தீர்வுடைய காலகட்டங்கள், நம்ம எந்த காலகட்டத்தில் பிரச்சனை தீரும் தீராதுன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் கூட அந்த வெளிநாட்டுக்காருக்கு ஒருத்தருக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு 25 நிமிஷம் பேசியிருக்கீங்க, அவர் திரும்பவும் அது எனக்கு இப்போ கிடச்சிருமா இப்போ கிடச்சிருமான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆப்ஷன் சொன்னீங்க, நீங்கள் இறை வழிபாடு டெடிக்கேஷனாக செஞ்சீங்கன்னா ஒரு 10 மாதத்தில் 3 வருஷங்கிறது 10 மாதத்தில் ஒரு சான்ஸு லேசாக பிளானட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்குது, அதில் உங்களுக்கு பை லக் பை காட் கிரேஸ் கிடச்சிதுன்னா ஒரு லக் இருக்குதுன்னு சொல்லிடுங்க சொல்லி. ஸோ இவங்க வந்து உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை தான் வரணும்னு கேட்டு வாங்கக்கூடாது. கரெக்ட், என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் சொல்லி. கரெக்ட், அதாவது இப்போ நம்ம சட்டை போடுறோம், உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சட்டை போடணும். சட்டையை டைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உடம்பு சதையை வெட்டிக்க முடியாது. இந்த விஷயத்தில் மக்கள் தெளிவாக இருக்கணும். சட்டையை வந்து டைட்டாக போட்டுட்டு சதையை வெட்டுறது முறையா, இல்லை உடம்புக்கு ஏற்ற மாதிரி சட்டை போடுறது முறையா அப்படின்னா உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டை போடணும். நம்மளுக்கு எது சரி வரும் சரி வராதோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு அதை நம்மளுக்கு சரி வரா மாதிரி மாற்றணும்னு நினைக்கும் போது இங்கே பிரச்சனை ஆகுது. நம்ம கணவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும், இல்லை மனைவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். கணவன் எனக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கும் போது அவங்க மனைவிக்கு பிரச்சனைன்ற யாரும் யாருக்காக மாற மாட்டாங்க. இப்போ பிள்ளைங்களே மாறுறது இல்லையே, பிள்ளைங்க சொல்றதுன்னா பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு விஷயங்கள் தான் நீங்கள் கேட்டுக்கணும். ஜோதிடர் என்பவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பார், ஆசானாகவும் இருப்பார். அவர் வந்து தெளிவாக சொல்லிவிடுவார் என்னது இப்போ தாம நடக்கும், நீங்கள் இது பண்ணி ஆகணும், இந்த நேரத்தில் தாக்கம் குறைகிறதுக்கு தான் விஷயம் சொல்லலாம். நீங்கள் ஜோதிடரை மாற்றிக்கிட்டே போய் இப்போ நடக்கும்னு சொல்லிவிடுவார்ன்ற ஜோதிடர் வரைக்கும் போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, நான் உங்களுக்காக பண்ணுற ஒரு 20,000 ரூபா முதல்ல கட்டுங்க, உங்கள் கழுத்தில் ஒன்று போட்டுக்க கையில் ஒன்று போட்டுக்கிறது தரேன், அதுக்கு ஒரு 50,000 ரூபா கட்டுங்கன்னா அங்கே தான் போய் நிற்கிறாங்க மக்கள். மக்கள் மாயையில் தான் மாட்டிப்பாங்க. மாயை என்பது ராகு, இந்த மாதிரி ஏமாத்துற விஷயங்கள் மக்கள் அதிகமாக விரும்புவாங்க. அதுவே அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்க ஏமாறுவாங்கன்றது. ஏமாறணும்னு விதி இருந்தால் தான் அவங்க ஏமாறுவாங்க. எல்லாரும் ஏமாத்துறது இல்லையே. இப்போ ஒரு சில பேர்லாம் எவ்வளோதான் நீங்கள் அக்யூரேட்டாக ப்ரெடிக்ஷன் சொன்னால் கூட அதை இந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தில் விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தொழில் தொழில் வேலைக்கு போனால் காசு. இப்போ குரு அக்ரமாக இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோதான் பர்ஃபெக்டாக சொன்னாலுமே அவங்க அதை அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வேலை செஞ்சால் காசு வரப்போகுது அவ்வளோதானே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களோட என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்ன தவறு பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்றதை க்ளீனாக நம்மளால் ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். சரி.
சிலவங்க நுனிப்பிள்ளை மேஞ்சி அரைக்குறையாக கற்றுக்கிட்டு அவங்கள கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சம்பத்தோடைய ப்ரிடிக்ஷனை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் பாருங்கள், அவங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பத ஐயாட்ட நான் பார்த்தேன், இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் வந்து ரியலாக சத்திய உதாரணமாக நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இவர்கிட்ட உங்கள விஷயங்களை சொல்லிக் கொடுத்த குருங்கிறவர், இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவர், இவங்கெல்லாம் வந்து லைவாக இப்போ நம்ம கண்ணுக்கு நேராக இந்த டீம், இப்போ இந்த வயது ஜோதிடர் இவ்வளோ தூரத்துக்கு பிரபலமாகிறது என்ன காரணம், அவர் கையில் எடுத்திருக்க ஆயுதம், அவர் பயன்படுத்தக்கூடிய ஏஎல்பிங்கிற முறை. இன்னும் ஒன்றுமே தெரியாமல் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு விளம்பரத்தை போட்டு இவர் முழுசும் தெரிஞ்சிக்காமல் வர்றவனையும் கொழுப்பு விட்டு அவனுக்கு நான் ஜோசியம் பார்க்க, நீ ஜோசியம் பார்க்க கற்றுக்கிட்டு அவன் என்ன பண்ண போகிறான். இப்போ வந்து ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் ஏன் இருக்கணும்னா உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் குழந்தைங்களுக்குண்டான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்டெப்த்து வேணும்னா அப்புறம் அடுத்த ஸ்டெப் வாங்க, நானே உங்களை கைட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய தன்மை வேறு. இப்போ இவருக்கு சாட்சியாக இது மாதிரி பல ஜோதிடர் இருக்காங்க, ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எல்லார் வாயிலேருந்தும் இப்போ என்ன இலக்கணம் போயிட்டுருக்குது என்ன பண்ணணுங்கிற விஷயத்தில் மாற்று கருத்தே இருக்காது. ஆனால் ஒரு சிலர்கிட்ட போனீங்கன்னா அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரியாது, தெளிவாக போயிட்டு குழப்பமாக தான் எங்கிருச்சி வெளில வருவீங்க. ஏன்னா தலகணத்தோடு பேசிக்கிட்டு தாங்கிற அகங்காரத்தில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அங்கே தன்மை இருக்காது, விஷயம் ஜெயிக்காது, தொழில் ஜெயிக்காது. ஓ, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, ஏஎல்பிங்கிறது அச்சே இலக்கண பதிதி. நிறைய பேர் வந்து என்ன நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க அப்படின்னா அது ஷார்ட் ஃபார்மில், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அச்சே இலக்கண பதித்தினா அது ஒரு நல்ல அச்சரமான வார்த்தை, அதை சொல்ல சொல்ல நல்லா வைப்ரேட் ஆகும். உங்களுக்கு லக்னம் வளருது அப்படிங்கிறதுக்கு நான் பெயர் வைக்கும் பொழுது பொது உடம்பு செய்ய ஒன்று ஒன்று செய்யும் பொழுது எதிர்காலத்தின் திங்க் பண்ணி தான் செய்வாங்க. இந்த ப்ரெசண்டில் உள்ள எதையுமே செய்ய மாட்டாங்க. எதிர்கால சந்ததியினரும் இதில் பலன் பண்ணணும், இதை சொல்கிறவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் பலன் உள்ள மாதிரி தான் அந்த டைட்டிலே வைப்பாங்க. அதனால தான் இந்த வித்தைகள் வந்து ரொம்ப பொறுமையாக இறங்குறதுனால தான் சொல்லுவாங்களே கட்டடங்கள் வந்து அந்தந்த டைம் கொடுத்து கட்டுறதுனால ஸ்ட்ரென்த்தனாக நிற்கும். சும்மா ஆலோபிளக்களை கட்டி நான் எனக்கு ஒரு மாதத்தில் வீடு வேணும்னா 6 மாதத்தில் விழுந்துடும், விருப்பு விரிசல் விட்டுரும். இது மாதிரி உன் கர்மா உன் கர்மா உன் கர்மானா கர்மா பிரச்சனை தானே நம்மளுக்கே இருக்குது. இந்த கர்மாவை தீர்க்கறதுக்கு முதல்ல ஆலோசனை, நல்ல ஜோதிடரை தேடினீங்கனால் தீர்வு கிடைக்கும். நாங்களாம் வந்து இதுக்குள்ளே முதல்ல நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்க வந்தோம், தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருந்தது, ஆகா இதை நம்ம அடுத்தவங்க கொண்டு போய் சேர்க்கணுமே. நிறைய பேர் முட்டி மோதிக்கிட்டு எங்கெங்கேயோ பண்ணிவிட்டு பைசா செலவு கொடுங்க, பைசா வந்து ஐயா சொல்கிற மாதிரி உங்கள் கர்மா தீரணும்னு இருக்குது. அது மனசுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க. ஒரு உதாரணம் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து 7 ஆண்டு காலமாக திருமணம் தடை, நவம்பர் 20க்குள்ளாகும்னாங்க, நவம்பர் 20 ஆணுச்சு. அதனால் அந்த ஃபங்க்ஷனுடைய விவிஐபி தான் பொண்ணு மாப்பிள்ள அங்கே உட்காருக்காங்க, யாரும் அங்கே போகல, நேரம் வந்து இவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு பார்க்கணும். இவர் தான் சொன்னார், இவர் தான் சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு பூரிப்பு எவ்வளோ வருத்தப்பட்டு எத்தனை பேரை பார்த்து அவங்க நிறைய பரியாமணவங்க இன்னமும் பக்கத்திலே இருந்தார். இப்போ காலையில் இப்போ உதாரணத்தை சொன்னாங்களே, என் கூடவே இருக்கிறவரை அவங்க மனைவி கேட்டதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சது. அவன் நாங்கள் கூடவே இருக்கிறோம் விட்டு என்ன கேட்கணுங்கிறதே தெரியாது. ஒரு பிரச்சனையே போகும்போது தான் இதுவாக இருக்கும், இதை செய்யுங்கன்னு சொல்கிறப்ப யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்க போகிறது தான். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் அப்படியே நிறைய நிகழ்ச்சிகள் நேர்கள் பேசுகிறது நேரடி ஒளிபரப்பெல்லாம் பாருங்கள், உங்களுக்கும் இதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு ஏறுங்க, நல்ல விளக்கங்களோடு உங்களுக்கு புரிதலோடையே பண்ணிப்பாங்க. நான் ஏன்னா இவர் இப்போ வெளிநாட்டுக்காரர்கள் பேசும்போதெல்லாம் நான் வந்து இருக்கிறதுக்கு நான் சந்தர்ப்பங்கள் இருக்குது, அப்போல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப அசந்திப்படும். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்பேன், இல்லைங்க அது பர்சனலாக வேணாம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் ஐயா, நான் உங்கள்கிட்ட பேர் சொல்லாதனால சொல்கிறேன். நான் ஒரு வெளிநாட்டில் உள்ளவர் 2019 ஒரு லவ் பிரேக்கப் பார்த்தேன்னு கேட்டார், கொஞ்ச நேரத்தை வர்றது பேச்சே இல்லை, ஃப்ரீஸ் ஆகிட்டார்ல உங்கள்கிட்ட பேசிட்டு. அது எப்படி உங்களுக்கு தெரியுனார்? அந்த அண்ணன் பொண்ணு இவருக்கு ஃபோன் பண்ணியா சொல்லுது, அவரே இப்போ தான் அறிமுகமாகிறார் வெளிநாட்டிலேருந்து. ஆமாம், 2019 பேச்சை நிறுத்திட்டான். அதை தொடராதிங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க, அவன் மனசில் விருப்பம் இருக்கும் பொழுது அந்த பொண்ணாக வந்து பேசினா ஒரு சாய்ஸ் சொன்னீங்க ஏற்றுங்கன்றீங்க. ஸோ ஒரு முறை ஆலோசனை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு விளக்கமும் தெளிவும் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த தொழில் ஏஎல்பி தெளிவான விளக்கங்களோடு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் தரோம். ஒரு ஜோதிடம் ஜாதகம் பார்த்துக்கும் பொழுது எதிர்காலத்தை மிக அழகாக மிக ஆரோக்கியமாக சீரமைச்சிக்கக்கூடிய நல்ல ஒரு ஜோதிடர்
ஏஎல்பி ஜோதிர சம்பத் அவர்கள். நான் நிறைய விளக்கங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இருக்குது. தொடர்ந்து சந்திப்போம். மிக்க நன்றிங்க. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்துகிறதா இருந்ததா? இதெல்லாமா ஜோதிடத்தில் நடக்கும்? ஏஎல்பி முறையில் அந்த அளவுக்கு துல்லியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். இதை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கேள்விக்குண்டான தீர்வை ஒரு ஏஎல்பி ஜோதிடர் சந்தித்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய எதிர்காலமும் சீரும் சிறப்புமாக இருக்கும். மீண்டும் இதே போன்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.